வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எல்கேஜி சமையல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆன கலகலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பு 200 கிராம் கப்புங்க. இது 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதே கப்பில் பாதி கப் அளவுக்கு 100 கிராம் சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. இதோட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிரலாங்க. முதல்ல சக்கரையும் மாவும் நல்லா சேரணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன், இதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து நல்லா உருக்கி வச்சிருக்கேங்க, சுட சுட இருக்கணும். இதில் ஊத்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதில் இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். இனிமே தான் நல்லா பால் ஊற்றி கலரிக்கலாங்க. தேவையான அளவு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது பால். இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணியா இருந்ததுன்னா வந்து திரட்ட முடியாதுங்க பாருங்க. இப்படி இருக்கணும் மாவு பிசைஞ்சது. இந்த பதத்துக்கு தான் நம்ம இருக்கும் வச்சுக்கணும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை வந்து மெலிசா இருக்கக்கூடாது, நல்லா தடிமனா இருக்கணும். அவ்வளவுதாங்க, திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கட் பண்ணிக்கலாங்க டைமண்ட் ஷேப்ல. டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி டைமண்ட் ஷேப்ல அந்த ரெண்டு உருண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க உருண்டை திரட்டி வச்சிருக்க எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ இந்த கலகலாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே திருப்பி திருப்பி விடணுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும். அவ்வளவுதாங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதை எடுத்துடலாங்க எண்ணெயை விட்டு. அதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. எல்லா கலகலாவையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க எண்ணெயில. பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. சூடா சாப்பிட கூடாதுங்க. இது ஆற விட்டு சாப்பிட்டாதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூடா சாப்பிட்டா மெத்து மெத்துன்னு இருக்குங்க. பாருங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கலகலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.